ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெரிடேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 14 வோல்ட்டில் ஒரு எம்பி த்ரீ பிளேயர் இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏதோ ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த 2 வோல்ட் இந்த போர்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் யூஎஸ்பி போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு, அப்புறம் 5 வோல்ட் சார்ஜர், ரெட் அண்ட் ப்ளூ லைட்டு, 1 ஓம் ரெஜிஸ்டர் அண்ட் டிவிஸு, அப்புறம் 1 ஆம்ப்ஸ் 2 ஆம்ப்ஸ் டையோடு, அப்புறம் 2 வோல்ட் டு 5 வோல்ட் கன்வெர்ட்டர் ஒன்று, அப்புறம் 10 ஓம் ஸ்பீக்கர், 10 வாட் ஸ்பீக்கர் ஒன்று, அப்புறம் 14 வோல்ட் நம்ம செஞ்சு நேற்று பேட்டரி, அதை வச்சு தான் இது பண்ணுறோம். நீங்கள் அந்த 5 வோல்ட் சார்ஜர் வச்சோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நேத்தா அந்த போன வீடியோ அந்த பேட்டரி சார்ஜர் பண்ணுறது அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் செய்ய போகிறேன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர், இதில் சென்ட்ரில் இருக்கிறது தான் கிரவுண்டு, லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்புட், ரைட் சைடில் அவுட்புட் 5 வோல்ட் வரும். அந்த சின்ன பின்னில் வந்து 2 வோல்ட் கொடுக்கலாம். ஓகே, அதில் ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரவுண்டு அதில் ஜீன்னு போட்டிருக்கிறது மைனஸு, 5 போட்டிருக்கிறது ப்ளஸ்ஸு, சென்டர் வந்து மைனஸ். ஓகேவா, அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்தது இந்த ஸ்பீக்கர் லைன், இதுலேருந்து அவுட்புட் வர ஸ்பீக்கருக்கு போகிற அந்த போர்டுக்கு போகிற ஆம்போட லைனு, சென்டரில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா ரைட்டு, எல்லோ பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. இதை வந்து நான் 2-3 வீடியோவில் இந்த போர்டுக்கு லைன் கொடுக்குறது போட்டேன், அது பார்க்கல என்ன போய் பார்த்துக்கோங்க, அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை காட்டி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல, இல்லைன்னா இன்னொரு வீடியோ வந்து நான் இது தெளிவாக இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று போடுறேன், அதிலே பார்த்து வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டான. இதில் முக்கியமாக எந்த லைனுமே எதுக்குமே ஒரு இத்தனோன்னு ஜாயின் ஆண்டா கூட ஏதாச்சும் ஒரு போர்டு வந்து இது ரெண்டுமே போயிடும். ஏன்னா இது ரெண்டுமே கிளாஸ் டி போர்டு, இந்த மாதிரி போர்டுலாம் புறமே ப்ராசஸர் அந்த இது கான்செப்டை மெயின் வச்சு தான் ரன் ஆகும். ஏதாச்சும் ரெண்டு வயிறு சின்னதாக டச் ஆகலாம்னு ப்ராசஸர் ஸ்ட்ரைட்டாக போகும். அது இந்த ஏபிடி அந்த போர்டுனா பார்த்தீங்கன்னா அது ஐசியில் ரன் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தை போகாது. இது அதை விட கொஞ்சம் டச் ஆச்சுன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது இது கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக வரும், அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. ஓகே, ரெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டோட லைன் நம்ம கொடுத்துக்கலாம். ரெட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, இது இன்புட் லைனு, சாரி மாதிரி சொல்லிட்டேன், இன்புட் லைனு. ரெட்டு பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்டு, அந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இந்த போர்டோட லைன் இப்போ முடிச்சாச்சு, என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி, இந்த போர்டு வந்து இப்போ நம்ம இந்த கையில் வச்சுருக்க போர்டு வந்து 2 வோல்ட் போர்டில், இதில் வந்து 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் ஒரு வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எவ்வளோ வோல்ட் கொடுத்துக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு வரும், அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போர்டு இது. ஓகே, நம்ம சுவிட்சுக்கு ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைன் வந்து இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம். ஓகே, அதில் இந்த கொடுத்த அந்த ரெட் லைன் எடுத்து அதே அந்த ஆரஞ்சு லைனில் ஆரஞ்சு லைனில் வச்சுக்கலாம். ஓகே, பார்த்து சின்ன கேப்பை கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரெண்டு டச் ஆகாத மாதிரி நீங்கள் சால்ட்ரிங் வச்சுக்கணும், அது சால்ட்ரிங் வைக்கிறது மஸ்ட் மெயின். பார்த்து கொஞ்சம் லென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளஸ் லைனில் வந்து ப்ரௌன் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டு கொண்டு வந்து ரைட்டு, அதுலேயே ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, அது கரெக்டாக பார்த்துட்டு ஜாயின் வச்சுக்கோங்க. ரைட்டு வச்சாச்சு, இப்போ கிரவுண்டு வச்சுட்ருக்கோம், கிரவுண்டு வச்சுட்டு லெஃப்ட் வச்சாச்சு. இதுவும் இன்றைக்கி எடுத்த வீடியோ அரை மணி நேரத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் சுருக்கி கட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி அதி இதி பண்ணி கடைசியில் எப்படியோ 13 நிமிஷம் பக்கம் கொண்டு வந்துட்டோம் கடைசியில். இது வந்து வாய்ஸ் கொஞ்சம் அது இது விட்டு விட்டு தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வாய்ஸ் தெளிவாக இருக்கும், கரெக்டாக அந்த சீனுக்கு வந்து வாய்ஸ் இருக்கும். இது வந்து கட் பண்ணி சுருக்கி அப்லோட் பண்ணுறக்காட்டி வாய்ஸ் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும், ஏன்னா நாங்கள் செகண்ட் ரீவாய்ஸ் கொடுக்குறங்காட்டி எப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எல்இடி லைட்டு, அது ஆன் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்ட்டு தெரியிருக்காங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி ஒரு லைட்டு, அதில் ப்ளூ கலர். அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ப்ளஸ் லைனில் வந்து ரெஜிஸ்டர், 1 ஓம் ரெஜிஸ்டர் சொன்னால அதை ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மைனஸ் லைன் அப்படியே விட்டாச்சு, அதுக்கு ஒரு இதை எடுத்து கொடுத்துடலாம். ஆடா என்னடா இது சால்ட்ரிங் இதாக மாட்டேங்குது கைஸ், அதே வந்து ரொம்ப நேரம் ஓடி இருந்துச்சா ஹீட் ஆன காட்டி அது என்ன ஆயிடுச்சு, அந்த சால்ட்ரிங் அயன் பிட் வந்து ரொம்ப இதாக தீச்சு. அது நான் கவனிக்காமல் அழுத்தி அழுத்தின்னு பார்க்குறேன், அப்புறம் கடைசியில் திருப்பி பார்த்தா அது வந்து ரொம்ப தேஞ்சு போய் கிடந்துச்சு. அதையும் எடுத்து போட்டு தேய் தேயின் தேய்ச்சி மறுபடியும் இது பண்ணி அப்புறம் சால்ட்ரிங் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இதை கொண்டு போய் நம்ம எங்கே ஜாயின் பண்ணலான்னா, அந்த நம்ம இது போட்டு ஓல்ட் கம்மி பண்ணல, அதில் போய் சென்டரில் பார்த்திங்கன்னா லைட்டோட மைனஸ்ஸு, அந்த சைடில் பார்த்திங்கன்னா லைட்டோட ப்ளஸ்ஸு, அது ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் முடிஞ்சிருச்சு. இன்னும் இதுக்கு ஸ்பீக்கர் லைனும் ஓல்ட் இன்புட்டும் கொடுத்தா இதோட வேலை முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம சார்ஜர் 5 வோல்ட்டுக்கு அதுக்கு போட்டிருக்க அந்த சர்க்யூட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஆம்ப்ஸ் டையோடு எடுத்துக்கோங்க,
இந்த 5 வோல்ட் சார்ஜர் யூஎஸ்பி பின் வாங்கிக்கோங்க. வாங்கி அதுலேருந்து வர ப்ளஸ் லைனை டையோடு பிளாக் எதுவுமே இல்லாத இருக்கிற இடத்துக்கு அதை சால்டரிங் வச்சுக்கோங்க. ஒயிட் கோடுக்கு ஆப்போசிட் சைடில் சால்டரிங் வச்சுக்கோங்க ப்ளஸ் லைனை. அப்புறம் அந்த ஒயிட் கோடு இருக்கிற இடத்துக்கு ஒரு லைன் எடுத்து அங்கே ஒரு லைன் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஒயிட் சால்டரிங் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் நம்ம பேட்டரி கலெக்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு லைன் இருக்கும், அதில் கொண்டு போய் பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சார்ஜர் ஏறுதா இல்லையான்னு தெரியறக்காக நம்ம ஒரு லைட் செட் பண்ணலாம், ரெட் கலர் லைட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அதே மாதிரி அந்த லைட்டில் வந்து 1 ஓம் ரெஜிஸ்டர் போட்டுக்கலாம். எந்த லைட்டு போட்டாலும் ரெஜிஸ்டர் போடணும், ஏன்னா அது லைட் வந்து பீஸ் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர் வந்து அந்த இது கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக அதனால் போடுறோம். ஓகே. அப்புறம் ப்ளஸ் கிரவுண்ட் லைன் வந்து அந்த லைட்டோட மைனஸ் கொடுத்துக்கோங்க லைட் எரியிருக்காக. அப்புறம் ப்ளஸ் லைன் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டரில் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ சார்ஜர் நம்ம போட்டால் சார்ஜர் ஏறுதுன்னா அந்த லைட் எரியும். ஓகே. நம்ம வந்து இப்போ பேட்ரி கொடுக்குறக்கு லைன் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து டையோடுக்கு அந்த ஒயிட் கோடு கட்ட எல்லோ லைனை வச்சுக்கோங்க. எல்லோ ஒயர் வந்து அது பேட்ரிக்கு போகும். அப்புறம் கிரவுண்டு வந்து அந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஐயோ, ஆமாம், ஒயிட் லைன் வந்து மாற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் பேட்ரிலேருந்து வந்தாலும் எந்த நேரம் ரெட் லைட் எரிஞ்சிருக்கும், அதனால் அந்த ரெட் சார்ஜர் வருது பார்த்திங்களா ரெட் லைனில் அதிலே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரி நேற்று போட்ட இந்த போன வீடியோ பார்க்கலைன்னா அந்த லிங்க் எப்படி 3.7 வோல்ட் பேட்டரியை வச்சு நம்ம 14 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறதுன்ட்டு அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் இந்த பேட்டரி கலெக்ஷன் உங்களுக்கு புரியும். ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுலேருந்து நம்ம சார்ஜர் அந்த பேட்டரி சார்ஜர் ஏற லைன் வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அதுலேருந்து எடுத்த எல்லோ லைனை கொண்டு வந்து ப்ளஸ் லைனில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் லைனில் வந்து செகண்ட் பின் அந்த வீடியோ கான்செப்டில், அந்த வீடியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற பின்னு கணக்கெலாம் இங்கே உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ லிங்க் கீழே தர முடிஞ்சால் போய் பார்த்துக்கோங்க. இல்லைனா 14 வோல்ட் பேட்டரி தண்ணி வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு போய் கசாமசான்ட்டு அது இது பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பேட்டரி இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கனாலும் நல்லா தான். 5 வோல்ட் சார்ஜர் பண்ணி 14 வோல்ட் அவுட் புட் அசால்ட் எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கு வந்து செகண்ட் பின்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பேட்டரி சார்ஜர் இருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்புட்டு ப்ளஸ்ஸோட லைன் வந்து ப்ளஸ்ஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் இதோட மைனஸ் லைன் இங்கே அங்கேயே போட்டிருப்பாங்க. ஆர்எல், ஆர் ப்ளஸ், ஆர் மைனஸ், எல் ப்ளஸ், எல் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் புறமே அது நாலும் ஸ்பீக்கர் லைனு, லெஃப்ட்டு ரைட்டு, எல் ஃபார் லெஃப்ட்டு, ஆர் ஃபார் ரைட்டு. ஓகே. இப்போ 7 நிமிஷம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பேட்டரி லைன், பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போர்டு கொடுத்துலாம். ஒரே வாய்ஸாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து எடுக்கும் போதே நம்ம முடிஞ்சளவுக்கு சுருக்கி எடுத்துடுறோம். அடுத்த டைம்லேருந்து வாய்ஸ் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறதுக்கு இதாக இருக்காது. ஓகே. சுவிட்சு லைனில் இப்போ வந்து அந்த ப்ளஸ் லைனை சுவிட்சை ஜாயின் பண்ணி விட்டு இது பண்ணிவிட்டு அது கனெக்ஷன் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இது உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டக்கு டக்குன்னு போகிறங்காட்டி இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது வந்துடுது, அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இது வந்துடுது. அப்புறம் இது வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸும் டையோடு இது கேட் பண்ணிவிட்டு அந்த போர்டு பீஸ் போகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஒயரை எடுத்துகிட்டு பீஸ் மட்டும் வச்சு அவ்வளோதான் போட்டிருக்கேன். அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலாம். அப்புறம் இப்போ பார்த்திங்களா ப்ளூடூத் போர்டு இதை ஆன் பண்ணி விட்டுருலாம். ஆன் பண்ணி விட்டாச்சு, இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ப்ளூடூத்லேருந்து கனெக்ட் பண்ணி ஆடியோ சாம்பிள்ஸ் பாட்டு கொடுக்கலாம். எப்படி ஆடியோ இருக்குதுன்னு கேளுங்க. புதுசாக இதுக்கு மேலே சாம்பிள்ஸ் தான் வரும், ஆடியோ கேட்டுக்கோங்க எப்படி இது இல்லை ப்ளே ஆகுதுன்ட்டு. ஓகே, நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து யூடியூப்பில் போய் ப்ளே பண்ணலாம். Thank you.
காய்ஸ், என்னால் வந்து மூவி சாங்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ண முடியல, ஏன்னா காப்பி ரைட் கிளைம் அந்த இது இருக்குங்காட்டி வந்து நான் மூவி சாங்ஸ் ப்ளே பண்ணல. அப்படி மூவி சாங்ஸ் ப்ளே பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அதை வந்து ப்ளே பண்ணி டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் ஜாயின் பண்ணி டெலிகிராமில் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஓகே பாய், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.